வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடி க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து எடுத்ததுதான். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 1 to 50 க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதுவரை நீங்க பாக்கல அப்படின்னா அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 2 51ல இருந்து 100 க்வெஸ்சன் வர பார்க்க போறோம். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும், ஜெனரல் ஸ்டடிஸ் எப்படி படிக்கணும், என்ன மாதிரி எல்லாம் க்வெஸ்சன்ஸ் வருது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா F1 கலப்பினத்தை ஒருங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றதான் க்வெஸ்சன். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா எ கிராஸ் பிட்வீன் F1 ஹைப்ரிட் அண்ட் ரெசசிவ் பேரண்ட் இஸ் கால்டு. அண்ட் இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ், மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அண்ட் டை ஹைப்ரிட் கிராஸ். ஸோ தமிழில் சோதனை கலப்பு, பின் கலப்பு, ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிராஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிராஸ். எ கிராஸ் பிட்வீன் F1 ஹைப்ரிட் அண்ட் ரெசசிவ் பேரண்ட் இஸ் கால்டு டெஸ்ட் கிராஸ். ஸோ இந்த F1 ஹைப்ரிட் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஜெனெட்டிக்ஸில் அண்ட் அதே மாதிரி செலக்டிவ் ப்ரீடிங்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த F1 ஹைப்ரிட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தமிழில் சோதனை கலப்பு அப்படின்றதான் இதற்கான விடை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு சம் பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இங்கே எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக்கென், ஆல்கா, ஜிம்னோஸ்பம் அண்ட் வைரஸ். ஸோ இது 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இயுக்லேனா, பென்சிலியம் அண்ட் ஆந்த்ரோசெரஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான பேர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி சொல்லணும். ஸோ லிச்சன் அண்ட் யுக்லேனா, ஆல்கே அண்ட் பெனிசீலியம், ஜெம்னோஸ்போம் அண்ட் ஆந்தோசரஸ், வைரஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்றதான் கரெக்டான பேர். அண்ட் மித்த 3 பேருமே வந்துட்டு தவறானது. அண்ட் இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து எடுத்தது. அண்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து எடுத்தது தான், பாட்னி அதுலேருந்து எடுத்தது க்வெஸ்சன் தான். அண்ட் இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா வென் டிடர்ஜென்ட் இஸ் மிக்ஸ்டு வித் வாட்டர் The dirt from cloths is easily removed. This is due to... ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு சயின்ஸ் க்வெஸ்சன் தான். நீருடன் சிறிது சலவை தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுக்கு எளிதில் அகற்றப்படும். இந்த பயனுக்கு காரணம் என்ன அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ இதோட 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர், விஸ்கோசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ். ஸோ அதாவது அழுத்தம், பாகியல், பரப்பு இழுவிசை அண்ட் விசை. ஸோ அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ பரப்பு இழுவிசைனால தான் ஒரு நீரில் வந்துட்டு அதாவது நீரில் நீர் ப்ளஸ் டிடர்ஜென்ட் மிக்ஸ் பண்ணையில் டர்ட்டி கிளாத்ஸ் எல்லாமே வந்துட்டு பியூராக மாறுது. ஸோ துணியில் இருக்க அழுக்க போகிறதுக்கு காரணம் பரப்பு இழுவிசை. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த சலவை தூள் நம்ம சேர்க்கையில் துணியில் இருக்க அழுக்கு போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு சயின்ஸ் க்வெஸ்சன், அதாவது ஃபிசிக்ஸ் டாபிக்ஸ் கீழே வரும் இல்லையா அந்த க்வெஸ்சன் தான். புவி ஈர்ப்பின் முடுக்கம் நில நடுக்கோட்டு பகுதியில் இருந்து துருவ பகுதிகளில், அதாவது தி வேல்யூ ஆஃப் அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃப்ரம் ஈக்குவேட்டர் டு தி போல். ஸோ புவி ஈர்ப்பு பற்றின ஒரு க்வெஸ்சன் தான் இது. ஸோ ஃபிசிக்ஸில் வரும் கண்டிப்பாக. அண்ட் இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ், கான்ஸ்டன்ட், ஜீரோ. அதாவது தமிழில் கூடும், குறையும், மாறாது, பூஜ்ஜியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீசஸ். ஸோ த வேல்யூ ஆஃப் அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஒரு கிராவிட்டியில் வந்துட்டு வேல்யூ ஆஃப் அசலரேஷன் ஈக்குவேட்டர்ல இருந்து போலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ்டு இன் வாட்ஸ்அப் இஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ண க்வெஸ்சன். ஸோ வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தப்படும் இயங்கும் மென்பொருள் என்ன அப்படின்றதான் க்வெஸ்சன். இதோட 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ, ஃப்ரீ பிஎஸ்டி, பீம், எர்லாங் அப்படின்றதான் ஆப்ஷன்ஸ். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பிஎஸ்டி. ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் வாட்ஸ்அப்போட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ வாட்ஸ்அப்போட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பிஎஸ்டி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு ஒரு மேக்ஸ் ஃபாலோயிங் க்வெஸ்சன் தான். ஸோ இந்த சைட் சம் கொடுத்துருக்காங்க, சம் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அந்த ஸ்கீமோட தீம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு GATT விச் இஸ் ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். அண்ட் நெக்ஸ்ட்டு IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா IBRD இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் UNO யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ், ஃப்ரீ ட்ரேட், மெயின்டெனன்ஸ் ஆஃப்
பீஸ் அமாங் நேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா காட் ஜிஏடிடி அப்படின்றது ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட், ஜிஎம்எஃப் IMF which is International Monetary Fund, and IBRT which is International Bank for Reconstruction Development, and UNO is United Nations Organizations. So இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பவைகளை சமநிலைப்படுத்துதல், வளர்ச்சி நிதி, சுதந்திர வர்த்தகம், நாடுகளிடையே அமைதியை பேணுதல் அப்படின்னு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா GATT அப்படின்றது ஃப்ரீ ட்ரேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் அப்படின்றது ஃப்ரீ ட்ரேட், அண்ட் IMF அப்படின்றது மேனேஜிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அண்ட் IBRD அப்படின்றது டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ், அண்ட் UNO அப்படின்றது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அமாங் நேஷன். ஸோ இதில் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த நாளில் ஒரு ஆப்ஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா காட் அப்படின்றது சுதந்திர வர்த்தகம், IMF அப்படின்றது கொடுப்பவைகளை சமநிலைப்படுத்துதல், அண்ட் GBRT அப்படின்றது வளர்ச்சி நிதி, அண்ட் UNO நாடுகளிடையே அமைதியை பேணுதல். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா விச் செக்டார் ஹாஸ் தி மேக்ஸிமம் லெவல் ஆஃப் டிஸ்டிங்யூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது? ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கீழே வரும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாபிக் கீழே வரும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை, தொழில், வாணிபம், போக்குவரத்து, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேட், டிரான்ஸ்போர்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக வேலையின்மை இல்லாத ஒரு துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி அக்ரிகல்ச்சர் அதாவது வேளாண்மையில் தான் வந்துட்டு டிஸ்டிங்யூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இந்தியாவில், பிகாஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்கு, அண்ட் அதே மாதிரி வர்த்தகம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, அண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் எல்லாமே சீரான நிலைமையில தான் இருக்குது. பட் வேளாண்மை தான் வந்துட்டு யாருமே எடுத்தேறி போகிறது இல்லையா, ஸோ அதில் தான் வந்துட்டு நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு செக்டாரில் போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா பார்ப்போம், ஆனால் விவசாயம் பண்ணுறது பண்ண மாட்டோம் இல்லையா, ஸோ வேளாண்மை அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் குரூப் டஸ் நாட் ஃபால் அண்டர் கேட்டகரி ஆஃப் டிராவிடியன் ஃபேமிலி, ஸோ பின்வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி க்வெஸ்சன். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யரவா, கோட்டா, படகா, கானுரை. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா யரவா, கோட்டா, படகா, கனவுரி. ஸோ அப்படின்றதான் ஆப்ஷன். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கனவுரி. ஸோ தட் நாட் ஃபாலோ அண்டர் தி கேட்டகரி ஆஃப் டிராவிடியன் ஃபேமிலி, ஸோ திராவிட குடும்பத்தின் கீழ் வந்துட்டு கனவுரி அப்படின்ற குழு வந்துட்டு வராது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், தி 760 km லாங் கொங்கன் ரயில்வே பாசஸ் த்ரூ தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு ரயில்வே எந்தெந்த தடம் வழியாக போகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரும், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ்லையும் வரும். ஸோ ஏன் அப்படின்னா அந்த கொங்கன் ரயில்வே வந்துட்டு ஒன்று இப்போ பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்தெந்த தடம் வழியாக போகுது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கொங்கன் ரயில்வே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு 760 km லாங் ஆனது எந்தெந்த ஸ்டேட் பக்கம்லாம் போகுது அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி, 760 km நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட எந்த மாநிலங்களை கடக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா, கர்நாடகா, கோவா அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட் கீழே தான் அது போகுது அப்படின்றத நம்ம ஆன்சராக சொல்லணும். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நாலுமே தான் ஆன்சர். ஸோ இந்த நாலு ஸ்டேட் வழியாகவுமே இந்த கொங்கன் ரயில்வே வந்துட்டு பாஸ் ஆகுது. ஸோ கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த நாலுமே வந்துட்டு இதோட ஆன்சர் தான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் தி கரெக்ட் மேட்சிங் ஃபார் தி கிவன் ரிவர்ஸ் இன் காலம் பி வித் ட்ரெயின்ஸ் தி பிளாட்யூஸ் இன் காலம் ஏ. ஸோ இந்த சைடு வந்துட்டு பிளாட்யூஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த சைடு வந்துட்டு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாட்யூவோட எந்த ரிவர் மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ தமிழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அவைகளை பாயும் நெடுவரிசை பியில் கொடுக்கப்பட்டுள்ள பீடபூமிகளுடன் சரியாக பொறுத்துக. ஸோ இங்கிட்டு வந்து பீடபூமி கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த பக்கம் நதிகள் கொடுத்துருக்காங்க, எதோட மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மால்வா பீடபூமி, சோட்டா நாக்பூர் பீடபூமி, மெகாலயா பீடபூமி அண்ட் மகாராஷ்டிரா பீடபூமி. அண்ட் இங்கிலீஷில் மால்வா பிளாட்யூ, சோட்டாநகர் பிளாட்யூ, மேகாலயா பிளாட்யூ அண்ட் மகாராஷ்டிரா பிளாட்யூ. அண்ட் இந்த சைடு ரிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாமோதர், தம்பி, சம்பல் அண்ட் யமுனா ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு மால்வா பிளாட்யூ வந்துட்டு சம்பல் ரிவர், அண்ட் சோட்டாநாக்பூர் பிளாட்யூ வந்துட்டு தாமோதர் ரிவர், அண்ட் மேகாலயா பிளாட்யூ பார்த்தீங்க அப்படின்னா யமுனா ரிவர், அண்ட் மகாராஷ்டிரா பிளாட்யூ பார்த்தீங்க அப்படின்னா தப்தி ரிவர்.
ஸோ தமிழ்ல மால்வா பீடபூமி வந்துட்டு சம்பல் நதி, சோட்டா நாக்பூர் பீடபூமி பார்த்தீங்க அப்படின்னா தாமோதர் நதி, மேகாலயா பீடபூமி யமுனா நதி, மகாராஷ்டிரா பீடபூமி தப்தி நதி. ஸோ இது வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சனில் தான் வரும். அண்ட் இது வந்துட்டு வாட் இஸ் தி ஐடியாலஜி ஆஃப் ஓரியன்டல் டெபோட்டிசம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது ஜென்ரல் அவேர்னஸ் க்வெஸ்சன் தான், அல்லது பாலிடிக்ஸ் அதில் கூட வரும். ஸோ வாட் இஸ் தி ஐடியாலஜி ஆஃப் ஓரியன்டல் டெபோட்டிசம். ஸோ கிளைத்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன? ஸோ ஓரியன்டல் டெபோட்டிசமோட ஐடியா என்ன அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாறும் சமூகம், மக்களாட்சி, குழு ஆட்சி, மாறாத சமூகம். ஸோ இங்கிலீஷில் சேஞ்சிங் சொசைட்டி, டெமோக்ரஸி, அலிகன்சி அண்ட் அன்சேஞ்சிங் சொசைட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அன்சேஞ்சிங் சொசைட்டி. ஸோ கீழே தேய வல்லாட்சி என்பது மாறாத சமூகம், ஓரியன்டல் டெபோட்டிசம் இஸ் அன்சேஞ்சிங் சொசைட்டி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் விச் சொசைட்டி டிரான்ஸ்மிட்டட் இந்தியன் கல்ச்சர் டு ஈரோப். ஸோ இதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி சார்ந்த க்வெஸ்சன் தான். எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வதை செய்தது? ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானி, குஜராத்தி, பார்சி அண்ட் சிந்தி. ஆப்கானியர், குஜராத்தியர், பார்சியர், சிந்தியர். ஸோ எந்த கல்ச்சரை சேர்ந்தவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு இந்தியன் கல்ச்சர் வந்துட்டு யூரோப்புக்கு டிரான்ஸ்மிட் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தியர். ஸோ சிந்தியர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கல்ச்சரை யூரோப்புக்கு டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி படித்தோம் அப்படின்னா இந்த க்வெஸ்சனுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு விச் வாஸ் தி ப்ரைமரி ஃபேக்டர் ஃபார் புத்திசம் டு பிகேம் பாப்புலர்? பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்திருந்த கருத்து எது? அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது மெலி செல்வத்தை போற்றியது, அது அகிம்சையை போற்றியது, அது அறிவுசார் பண்பாட்டை உருவாக்கியது, அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது. அண்ட் இங்கிலீஷில் இட் பூஸ்டட் கேட்டில் வெல்த், இட் எம்ஃபசிஸ்னல் நான் வயலன்ஸ், இட் கிரியேட்டட் தி ஃபீல்ட் ஆஃப் இன்டலெக்ட் அண்ட் கல்ச்சர், இட் வாஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் விமன் அண்ட் லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் விமன் அண்ட் லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. அதனால தான் புத்திசம் பார்த்தீங்க அப்படின்னா பிகேம் பாப்புலர், பாப்புலர் ஆனதுக்கான மெயின் ஃபேக்டர் வந்துட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் விமன் அண்ட் லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ அந்த புத்திசமில் வந்துட்டு ரொம்ப விமனையும் வந்துட்டு விமனையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி லோவர் செக்ஷன் இருக்காங்க இல்லையா சொசைட்டியில், அவங்களையும் சேர்த்துக்கிட்டே தான் புத்திசம் பாப்புலர் ஆனதுக்கான காரணம். பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் டு குப்தஸ், குப்தாஸ், குப்தர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் இது? ஸோ குப்தர்களை பற்றி தெரிஞ்சுருந்தா இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதற்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாணயங்களில் சித்ரகுப்தர், குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது, ஹரிசேனர் சித்ரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார், சித்ரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகின்றது, நெக்ஸ்ட் ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது, அண்ட் இன் இங்கிலீஷ் காயின்ஸ் டிப்ஸிட் தி ஃபிகர்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா அண்ட் குமாராதேவி, அண்ட் ஹரிசேனா வாஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் இன் அசோக் பில்லர் அட் அலகாபாத், இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் ஈரான் ரிவல்ஸ் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் சமுத்திரகுப்தா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசேனா வாஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா, ஹரிசேனா சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார். ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்கிறதுலே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ மித்த எல்லாமே வந்துட்டு தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா டில்மன் ஹாஸ் காமன்லி ஐடென்டிஃபைடு வித், டில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜியோகிராஃபி க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், ஐலாண்ட் ஆஃப் பஹ்ரைன் அண்ட் கொஹ்ரோசேன் அண்ட் ராஜஸ்தான். ஸோ தமிழில் ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன் தீவு அண்ட் கொஹ்ரோசேன் அண்ட் ராஜஸ்தான். ஸோ இதில் எந்த இடத்துல வந்துட்டு டில்மன் அப்படின்றது வந்துட்டு காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லான் ஆஃப் பஹ்ரைன், பஹ்ரைனின் தீவில் தான் வந்துட்டு டில்மன் அப்படின்றது வந்துட்டு காமனாக ஐடென்டிஃபை பண்ணப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் யார், ஹூ காயின் தி டேர்ம் லோக்பால்? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி மால் சிங்வி, காந்தி, ஜவஹர்லால் நேரு அண்ட் பைலி. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி மால் சிங்வி. ஸோ லக்ஷ்மி மால் சிங்வி தான் லோக்பால் அப்படின்ற வார்த்தையை முதல் முதலில் உருவாக்கியவர். ஸோ ஷீ காயின் திஸ் வேர்ட் லோக்பால், லக்ஷ்மி மால் சிங்வி. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது?
ஸோ கான்ஸ்டியூஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது. அக்கார்டிங் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அப் டு தி ஏஜ் ஆஃப் 14 இஸ் ப்ரொவைடட். அண்ட் இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Article 25, Article 14, Article 40 அண்ட் Article 45. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா Article 45 படி தான் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ் அப் டு 14 இயர்ஸ். ஸோ 14 வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படின்ற திட்டம் Sharat 45 படி தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்டினும் கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டதான். விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டெயின்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம் பெற்றுள்ளது? ஸோ Part 1, Part 2, Part 3, Part 4 அப்படின்றது ஆப்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா Part 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அடிப்படை உரிமைகள் Part 3 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இட் டுக் டேஷ் டு டிராஃப்ட் அண்ட் எனாக் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு இயக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்து கொள்ளப்பட்டன? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது உருவாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ எத்தனை ஆண்டுகள், சாரி நாள் இல்லை ஆண்டுகள் ஆச்சு அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 years 11 months 17 days, 2 years 9 months 15 days, 2 years 8 months 10 days, 2 years 7 months and 8 days. ஸோ இதான் ஆப்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 years 11 months 7 days, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியல் அமைப்பு இயற்றப்படுவதற்கு. 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படும் விவசாயிகள் களப்பள்ளி மூலம் ஒரு விவசாயி எத்தகைய அறிவிப்பை பெற முடியும்? இன் இங்கிலீஷ் Which of the following knowledge can a farmer gain from Farmers Field School being run by Department of Agriculture and Cooperation Government of India? ஸோ இது கீழே வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ மெத்தட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் சாயில் ஃபர்டிலைசர் அண்ட் க்ராப் மேனேஜ்மெண்ட், ஹவு டு கெட் பேங்க் லோன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் டெஃபிஷியன்சி சிம்டம் ஆஃப் சோஷியல் நியூட்ரியன்ஸ். ஸோ என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, வேளாண் மற்றும் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படுற விவசாயிகள் களப்பள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஒரு விவசாயி வந்துட்டு எத்தனை அறிவிப்பை பெற முடியும், அதாவது எந்தெந்த அறிவிப்பெல்லாம் பெற முடியும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ கீழே ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மண் உரம் மற்றும் பயிர் வேளாண்மை பற்றிய முறைகள் மற்றும் பயிற்சி, அண்ட் வங்கி கடனை எப்படி பெற முடியும் என்ற விவரம், நிலவள பற்றாக்குறைக்கான அறிகுறிகளை புரியும் அறிவு. ஸோ இதுதான் ஆப்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்ட்னா போத் ஆப்ஷன் ஏ அண்ட் சி ஆர் கரெக்டு. ஸோ மண் உரம் மற்றும் பயிர் வேளாண்மை பற்றிய முறைகள் மற்றும் பயிற்சி, அண்ட் நெக்ஸ்ட் நிலவள பற்றாக்குறைக்கான அறிவிப்புகளை புரியும் அறிவு, அதாவது மெத்தட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் சாயில் ஃபர்டிலைசர் அண்ட் க்ராப் மேனேஜ்மெண்ட், அண்டர்ஸ்டாண்ட் டெஃபிஷியன்சி சிஸ்டம் ஆஃப் சாயில் நியூட்ரிஷியன்ஸ். ஸோ இந்த 2 தகவலையும் தான் வந்துட்டு விவசாயிகள் களப்பள்ளியில் இருந்துட்டு ஒரு விவசாயி பெற முடியும், ஃபார்மர்ஸ் ஃபீல்ட் ஸ்கூலில் இருந்துட்டு ஒரு ஃபார்மர் வந்துட்டு இந்த விஷயத்தை தான் வாங்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இயர் ஆல் டேக்ஸ் ரெவென்யூஸ் ஆஃப் சென்டர் ஹாவ் பிகம் ஷேரபிள் அமாங் சென்டர்ஸ் அண்ட் ஸ்டேட், கீழே கொடுக்கப்பட்ட ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மையம் மற்றும் மாநிலங்களிடையே பகிரக்கூடியதாகிவிட்டது. அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2000 AD, 2003 AD, 2007 AD, 1998 AD, அண்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2000 AD. அண்ட் அன்றைக்கி தான் அந்த இயரில் தான் வந்துட்டு டேக்ஸ் ரெவன்யூஸ் ஆஃப் சென்டர் ஹாவ் பிகம் ஷேரபிள் அமாங் சென்டர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ வரி வருவாயும் மற்றும் மாநிலங்களுக்கிடையே வந்துட்டு பகிரக்கூடியது வந்துட்டு 2000 AD தான் வந்துட்டு வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா 5-year plans பற்றினது. ஸோ 5-year plan பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதில் 10th 5-year plan ஆரம்பித்த ஆண்டு தான் கேட்டிருக்காங்க, 10th 5-ஆண்டு திட்ட காலம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 11 5-year plans இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மோடிஜி வந்ததுக்கப்புறமேட்டு இந்த 5-year plans என்ன பண்ணிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வர காங்கிரஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க இருந்த வர இந்த 5-year plan வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு 5-ஆண்டு திட்டம் மாதிரி ஒரு திட்டங்கள் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ அதை மூடி வந்துட்டு எடுத்துட்டாரு. ஸோ 5-year plan இப்போ இல்லை. பட் 10th 5-year plan பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, 2002 to 2007. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 5-year plan சம் இஷ்யூஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது ஃபினான்ஸ் சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக, அண்ட் ஃபுட்டு அந்த மாதிரி நாட்டோட பட்ஜெட் சம்மந்தமாக. ஸோ சம் இஷ்யூஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு ஒரு 5-year plan ஒன்று ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த 5-year plan யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தா
அப்படின்றதும் எந்த கமிட்டி வந்துட்டு ஆட்சி அமைச்சிருந்தாங்க, ஸோ அதெல்லாம் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு, இன் மார்ச் 1947 மவுண்ட் பேட்டன் ரீப்ளேஸ் டேஸ் அஸ் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசியராக பொறுப்பேற்றவர் யார், அதாவது 1947 மார்ச்ல மவுண்ட் பேட்டன் போயிட்டாரு, ஸோ அவருக்கு அப்புறம் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா பதவி யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இர்வின், அட்லி, வேவல் அண்ட் கிரிப்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வேவல். ஸோ அவர் தான் மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் 1947 மார்ச்க்கு அப்புறம் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஈவெண்ட் வாஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் நேரு டு பார்ட்டிசிபேட் இன் எக்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ். நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது, ஸோ எதனால நேரு வந்துட்டு நம்ம பாலிடிக்ஸ் போகணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ இதுக்கான 4 இன்சிடென்ட்ஸ் இருக்கு, சௌரி சௌரா இன்சிடென்ட், ஸ்வதேசி மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஜாலியன் வாலாபாக் மூமெண்ட். ஸோ சௌரி சௌரா நிகழ்ச்சி, சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், ஜாலியன் வாலாபாக் துயரம். ஸோ சௌரி சௌரா வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் எடுத்தாங்க இல்லையா அது, அண்ட் சுதேசி வந்துட்டு கப்பலோட்டிய தமிழன் அவர் பண்ணாரு அது, அண்ட் நான் கோஆப்ரேஷன் ஒத்துழையாமை இயக்கம் காந்திஜி பண்ணார் இல்லையா அது, அண்ட் ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி. ஸோ அந்த நிறைய நாட்டு மக்கள்லாம் கொண்டு போயிட்டு ஒரு வால் ஒரு ஃபோர் வால் சைடில் போய் அடைச்சிட்டு கொண்டாங்க இல்லையா ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நேரு வந்துட்டு நம்ம பாலிடிக்ஸில் இறங்கணும் அப்படின்ற விஷயத்துக்கே வந்துட்டு வந்தார். ஸோ மெயினான நிகழ்ச்சி எதுனா ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடினால தான் நேரு வந்துட்டு தீவிர அரசியலில் ஈடுபட்டார். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் வாஸ் வெல்கம்டு பை தி மாடரேட்ஸ் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது, மேக்னா கார்ட்டா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு திட்டம் மாதிரி அது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் 1917, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, ஆகஸ்ட் பிரகடனம் 1917, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசாங்க சட்டம் 1919, அண்ட் இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் 1917, ஆகஸ்ட் பிரகடனம் 1917 தான் வந்துட்டு இந்தியாவின் மேக்னா கார்ட்டா, மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா இஸ் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் 1917. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா கிவ் தி கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஸோ சரியான கால வரிசையை தருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுல ஒரு 4 மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ மன்னர் ராணிகள் அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்கவுங்களோட காலத்தை நம்ம வரிசைப்படுத்தி சொல்லணும். ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 4 தான் ஃபர்ஸ்ட்னா 4 ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணும். ஸோ யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மங்கள் பாண்டியின் காலம், வேலூர் காலம், ஜான்சிராணியின் தோல்வி, மிரட்டல் காலம். ஸோ ரிவால்ட் ஆஃப் மங்கள் பாண்டே, வேலூர் மியூட்னி, டிஃபீட் ஆஃப் ஜான்சிராணி, மியூட்னி அட் மீரூட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டரில், ஸோ வரிசையாக கால வரிசைப்படுத்தி சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலூர் மியூட்னி. ஸோ வேலூர் மியூட்னிக்கு அப்புறம் ரிவால்ட் ஆஃப் மங்கள் பாண்டே, அண்ட் நெக்ஸ்ட்டு மியூட்னி ஆஃப் மீரூட், அண்ட் லாஸ்ட்டாக டிஃபீட் ஆஃப் ஜான்சிராணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேலூர் கழகம், அண்ட் மங்கள் பாண்டியின் கழகம், அண்ட் மிரட்டல் காலம், அண்ட் நெக்ஸ்ட் ஜான்சி ராணியின் தோல்வி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தி வார் ஆஃப் நோசஸ் டுக்ஸ் பிளேஸ் டூரிங் தி ரீஜன் ஆஃப், மூக்கருப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு இந்தியனோட ஹிஸ்ட்ரி கல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சேவப்ப நாயக், திருமலை நாயக், சொக்கநாத நாயக், அண்ட் ராணி மங்கம்மாள். ஸோ இதில் யாரோட ஆட்சி காலத்தில் வார் ஆஃப் நோசஸ் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூக்கறுப்பு போர் வந்துட்டு எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட யாரோட ஆட்சி காலம் பார்த்தீங்க அப்படின்னா திருமலை நாயக்கர். ஸோ திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் இந்த போர் வந்துட்டு நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தி சால்வார்ட் அமாங் தி காங்கிரஸ் மேன் பிகேம் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் இன் தி ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஃப்ரம் 1937 to 1939. பலமுள்ள காங்கிரஸ் வாதிகளில் 1937 to 1939 வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் யார். ஸோ 37 to 39 வரை யார் முதலமைச்சராக இருந்தாங்க, அதாவது அவர் யார் அப்படின்னா காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்தவர். ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸாக யார் இருந்தா அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ இதில் வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சி ராஜாஜி, எஸ் ஸ்ரீனிவாசா, சுப்ரையன், அண்ட் பி எஸ் குமாரசுவாமி ராஜா அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி. ஸோ இதிலே வந்துட்டு 3 க்வெஸ்சன் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜாஜி வந்துட்டு பார்ட்டியை சேர்ந்தவர், ஸோ அது வந்துட்டு காங்கிரஸ் சேர்ந்தவர், அண்ட் எந்த வருடங்களில் வந்துட்டு மெட்ராஸோட
முதலமைச்சராக இருந்தார் அப்படின்ற கூட கேட்கலாம். ஸோ 1937 to 1939. ஸோ இல்லை அப்படின்னா 1937 to 1939 வரை யார் முதலமைச்சராக இருந்தா? ஸோ இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் ட்விஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெரியார் வாஸ் இம்ப்ரெசன்ட் பை விச் கவர்மெண்ட் ஃபார் வைக்கம் சத்தியகிரக இன் 1924? 1924 ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எது? ஸோ வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் பெரியாரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணல, எந்த அரசு வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ இதுக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத் நிசாம் கவர்மெண்ட், மைசூர் கவர்மெண்ட், ட்ரிவாங்கூர் கவர்மெண்ட், மேங்களூர் கவர்மெண்ட். ஸோ ஹைதராபாத் நிஜாம் அரசு, மைசூர் அரசு, திருவாங்கூர் அரசு அண்ட் மேங்களூர் அரசு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிவாங்கூர் கவர்மெண்ட், திருவாங்கூர் அரசு இருக்கையில் தான் வந்துட்டு பெரியார் வந்துட்டு இம்ப்ரெசன் பண்ணியிருக்காங்க வைக்கம் சத்தியாகிரகா 1924 நடந்திருக்காங்க. And next question, the mode of revenue collection was known as the royal வரி system, which was an innovation of வரி வசூலிக்கும் வழிமுறையை ராயத் வரியில் புகுத்தியவர் யார் அப்படின்றதான் question. ஸோ அதுக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சார் தாமஸ் மோன்ரே, வெல்லஸ்லி, லார்ட் கர்சன், வில்லியம் பெனிட்னிக். சார் தாமஸ் மன்ரோ அண்ட் வெல்லஸ்லி, சார் பிரபு கர்சன் அண்ட் வில்லியம் பென்டிங். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, சார் தாமஸ் மோன்ரே. ஸோ அவர் தான் வந்துட்டு ராயல் வரி சிஸ்டம் வந்துட்டு ரெவன்யூ கலெக்ஷனோட சேர்த்தவர். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கவுன்சில் வேர் அசிஸ்டட் தி சங்கம் ரூலர்ஸ்? கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? ஸோ யாரெல்லாம் உதவு பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி சார்ந்த க்வெஸ்சன் தான். ஸோ இதுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சபா அண்ட் சமிதி, அமீன் பெரும் குழு அண்ட் என் பெரையம் அண்ட் அஸ்தி கஜாஸ் அண்ட் அஸ்த பிரதானாஸ் அண்ட் ஊர் அண்ட் மந்திரம். சபா மற்றும் சமிதி, ஐம்பெரும் குழு மற்றும் என் பேராயம், அஷ்டதி கஜங்கள் மற்றும் அஷ்டப்பிரதான், ஊர் மற்றும் மன்றம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அமிப்பெரும் குழு, ஐம்பெரும் குழு மற்றும் என் பேராயம். ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, த கேர்லான் ஆஃப் தி சேரா வாஷ். ஸோ சேரர்களின் அடையாள மாலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிக் ஃப்ளார், பால்ம்ரியா ஃப்ளார், மாகோசா ஃப்ளார், லியோகாஸ் ஃப்ளார். அதாவது அத்திப்பூ, பனம்பூ, வேப்பம்பூ, தும்பைப்பூ. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, பால்மைரா ஃப்ளார், அதாவது பனம்பூ தான் சேரர்களின் அடையாளம். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டூரிங் தி சங்கம் ஏஜ் இன் விச் பிளேஸ் ரோமன் காயின்ஸ் வேர் மின்டட்? சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொர்க்கை அண்ட் புகார். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அரிக்கமேடு. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு சங்கம் ஏஜோட ரோமன் காயின்ஸ்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. And next, which place the Dravida Sangam of Deccan was founded in the year 1470 AD? கிபி 470 ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காஞ்சிபுரம், பிரம்மகிரி, மைசூர், மதுரை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை. மதுரையில் தான் வந்துட்டு கிபி 470 ஆண்டு தக்கான திராவிட சங்கம் வந்துட்டு நிறுவப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, திராவிட சங்காஸ் இடைச்சங்கம், முதல் சங்கம், கடைச்சங்கம்னு இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நடுவில் இருக்கிறது வந்துட்டு மதுரை, மதுரை தான் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இது தமிழ்லையும் வரும், ஹிஸ்ட்ரியிலையும் வரும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியான க்வெஸ்சன் தான், தக்கான திராவிடம். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தெப்பக்காடு இஸ் ஃபெமிலர் ஃபார், தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மான்கள் முகாம், யானைகள் முகாம், புலிகள் முகாம், காட்டு நாய்கள் முகாம். அதாவது டீர் கேம்ப், எலஃபன்ட் கேம்ப், டைகர் கேம்ப் அண்ட் வைல்ட் டாக் கேம்ப். ஸோ இதான் ஆப்ஷன்ஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, யானைகள் முகாம். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரலாம், ஜென்ரல் நாலேஜ்லேயும் வரலாம், ஜியோகிரஃபிலையும் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தி ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2011-12 ரிலீஸ்டு பை தி சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ had revealed that the Das State Registered Manufacturing Industries Units occupied the first position among the major industries trades. மத்திய புள்ளியியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்தர தொழில் அறிக்கை 2011-12 இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளின் முதல் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் இது? ஸோ இது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, இன் 2012-13 தமிழ்நாடு ஸ்டேட் ஷேர் இன் டோட்டல் ஆல் இந்தியன் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் வாஸ்? 2012-13 இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ 11% 11% வந்துட்டு பங்கு இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான். நெக்ஸ்ட், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் மெசர்ட் அஸ் மக்கள் தொகை அடர்த்தி என்பது. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிலத்தின் அளவு மக்கள் தொகை, நிலத்தின் அளவு வேலை வாய்ப்பு, மக்கள் தொகை குறிப்பிட்ட நில அளவு, மக்கள் தொகை வேலை வாய்ப்பு. ஸோ லேண்ட் ஏரியா பை டோட்டல் பாப்புலேஷன், லேண்ட் ஏரியா பை எம்ப்ளாய்மெண்ட், லேண்ட் டோட்டல் பொல்யூஷன் பை லேண்ட் ஏரியா ஆஃப் தி ரீஜன், டோட்டல் பொல்யூஷன் பை எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜன். ஸோ டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன், மக்கள் அடர்த்தி வந்துட்டு மக்கள் தொகை மற்றும் குறிப்பிட்ட நில அளவு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் பற்றி ஒரு ஃபஸ்ட் வீடியோ போட்டோம் இல்லையா, ஸோ அதுலேயும் இந்த க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சு. இந்த க்வெஷ்சன் இருந்துச்சு, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த க்வெஷ்சன் இந்த அடுத்த எக்ஸாம்லேயும் வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், முக்காவாசி நிறைய ஹிஸ்ட்ரி க்வெஷ்சன்ஸ், ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதாக நிறையா வருது. எந்த மன்னர் ஆட்சி புரிஞ்சாங்க, ஆனால் அப்பப்போ அதில் நடந்த நிறைய ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, ஸோ அந்த விஷயங்கள்லாம் நிறையா கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் ஓரளவு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதிலெல்லாம் மேலோட்டமாக கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் லைட்டாக தான் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய மன்னர்கள், அவங்களோட ஆட்சி முறைகள், நம்மளோட கல்ச்சர் பேஸ் பண்ண க்வெஷ்சன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்த்திங்க அப்படின்னா, வாட் இஸ் தி 8th டேர்ம் ஆஃப் ஜிபி ஹூ 6th டேர்ம் இஸ் 1972 அண்ட் தி காமன் ரேஷியோ இஸ் 3. ஒரு ஜிபியின் 6th உறுப்பு 972 மற்றும் அதன் பொது விகிதம் 3 எனில் 8th உறுப்பு என்ன அப்படின்றத க்வெஷ்சன். ஸோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் உள்ள ஒரு க்வெஷ்சன். ஸோ ஜிபியோட ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இதை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த ஃபாலோயிங் சீக்வென்சஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியுது, 2, 3, 5, 7 எல்லாமே வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது ஒற்றை எண்கள், அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் எண்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஸ்கொயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் என்ன வரும் அப்படின்னா 11 வரும். ஸோ 11 ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். ஸோ 11 தான் மிஸ்ஸிங். இந்தபடி 12 அதெல்லாம் 8 எல்லாமே வந்துட்டு 2-3 நம்பரில் மல்டிப்ளை ஆகும், பட் 11 மட்டும்தான் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது. ஸோ ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ண ஒரு க்வெஷ்சன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ரீசனிங் க்வெஷ்சன். இஃப் கிளாசிக் ஹேஸ் கேன் பி ரிட்டர்ன் அஸ் XOZHSRX தென் சைல்ட் கேன் பி ரிட்டர்ன் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரீசனிங் க்வெஷ்சன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ABCD அதை வந்துட்டு நம்பர் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இதுக்கு இதுக்கும் என்ன ரிலேஷனில் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஒன்று சிக்கும் எக்ஸுக்கும் ஏதாச்சும் நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி தான் இதை கால்குலேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் இஸ் 486 கிலோ சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் தி லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, நம்ம வந்துட்டு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் கியூபுக்கு வந்துட்டு 4a² அது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா போட்டோம் அப்படின்னா வரும். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமுக்கு வந்துட்டு ஏ கியூப் போட்டோம் அப்படின்னா கியூபோடது கண்டுபிடிச்சிடலாம். எஸ் கியூப் πr²h/3. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் தட் இஸ் கோன். ஸோ கியூபுக்கு வந்துட்டு ஏ கியூப் போட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, தி ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 spheres ஆஃப் 4:7 தென் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம் இஸ். ஸோ ரேடியஸ் வந்துட்டு 4:7 கொடுத்துருக்காங்க, நம்ம அதோட வால்யூம்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது ஒரு ஸ்பியரோடது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பியரோட ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா ரேஷியன் ப்ரொப்போர்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு, ஏ சம் ஆஃப் மணி இன்வெஸ்டர் இட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹800 இன் 3 years அண்ட் 2 840 இன் 4 years, ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஸோ ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றின க்வெஸ்சன். ஸோ ஃபார்முலா இருக்கு இல்லையா, a=p(1+r)/n தி ஹோல் பவர் ஆஃப் என் டி நம்பர் ஆஃப் இயர்ஸ் டைம் பீரியட். ஸோ அதில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்த்திங்க அப்படின்னா, ஃபைண்ட் த பிரின்சிபல் இஃப் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் இட் அட் 15% பெர் ஆனம் ஃபார் 3 years இஸ் ₹1134. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் எத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான பர்சன்டேஜ் அதாவது டிஃபரன்ஸையும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பிரின்சிபலாக அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 16,000. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் வில் பி த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:7. ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ டூப்ளிகேட்டாக என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இதோட டூப்ளிகேட் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இந்த இடத்துல 2 into 2 போட்டோம் அப்படின்னா 4 வந்துடும், 7 into 7 போட்டோம் அப்படின்னா 49. இந்த 2 ஐயும் 2:7 இன்னொரு 2:7 மல்டிப்ளை பண்ணால் வர்றது, அதுதான் டூப்ளிகேட். ஸோ டூப்ளிகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னோட நிழல் அப்படின்றது தானே. ஸோ அப்போ 2:7 வந்துட்டு இன்னொரு தடவை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வர்ற ஆன்சர்.
ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், HCF அண்ட் LCM ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் 2 and 154 ரெஸ்பெக்டிவ்லி, ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இட்ஸ் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக LCM அண்ட் HCF கண்டுபிடிக்கிறதாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 36. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மல்டிப்ளை AQ ப்ளஸ் BQ டிவைட் பை A² ப்ளஸ் 2AB ப்ளஸ் B² பை A² மைனஸ் B² டிவைட் பை A - B. ஸோ AQ ப்ளஸ் BQ ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா A ப்ளஸ் B இன்ட்டு A² மைனஸ் AB ப்ளஸ் B² போட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஒரு சைடை வந்துட்டு கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா A² மைனஸ் AB ப்ளஸ் B². ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு, பை செல்லிங் 5 articles எ மேன் கெயின்ஸ் தி சிபி ஆஃப் 1 article தென் கெயின் பர்சன்டேஜஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஎஸ்பி ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட், தி சம் ஆஃப் நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் 65/8 இந்த நம்பர் இஸ். ஸோ ஒரு எண்ணோட ஒரு எண் மற்றும் அதோட தலைகீழியோட கூடுதல் வந்துட்டு 65/18 அதன் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துருக்கோம், அண்ட் இதுலேயும் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுலேயுமே மெயினாக ஹிஸ்ட்ரிஸ் நிறையா கேட்குறாங்க, அண்ட் முக்கியமாக மன்னராட்சி நடந்தது அண்ட் ரிவால்ட் நடந்தது அதை பற்றியெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அரித்மெட்டிக் அதாவது ஆப்டிடியூடை பொறுத்தவரை நிறைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றின க்வெஸ்சன்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரியான க்வெஸ்சன் அண்ட் எல்சிஎம் அண்ட் HCF அதாவது பேசிக்ஸ் மேக்ஸ் அந்த க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அவ்வளோதான், அண்ட் தட்ஸ் இட், 100 questions முடிச்சோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அண்ட் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.